செந்தில் பாலாஜியை அமைச்சராக நீட்டிக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினாரா என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் அந்த கடிதத்தை இன்று பிற்பகல் தாக்கல் செய்யுமாறு ஆணையிட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த 13ஆம் தேதி கைது செய்தது. அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த நிலையில் அவரது துறைகள் வேறு 2 அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக மாற்றப்பட்டது. இருப்பினும் செந்தில் பாலாஜி துறைகள் இல்லாத அமைச்சராக தொடருவார் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. வழக்கறிஞரும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவருமான எம்எல் ரவி என்பவர் தொடர்ந்த வழக்கில் அமைச்சரை நியமிப்பது ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரம் எனவும் நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜியை அமைச்சராக தொடர ஆளுநர் அனுமதிக்காதது சரியானது எனவும் துறைகள் இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடரும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஆளுநர் எங்கு தெரிவித்தார் எனவும் அவர் அமைச்சராக நீடிக்க வேண்டும் என கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினாரா எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அந்த கடிதத்தை தாக்கல் செய்ய ஆணையிட்டு விசாரணையை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள்.